வெள்ளருக்கு விநாயகரை தரிசனம் செய்தால் நம்மளுடைய கவலைகள் நீங்கும் வீட்டில் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் வேண்டுவோருக்கு கற்பக விருட்சமாய் வரம் தரும் இந்த வெள்ளருக்கு விநாயகர் இவரை வணங்கி தொடங்கும் எந்த ஒரு செயலும் தடையின்றி நல்ல விதத்தில் முடியும் விநாயகரது இந்த திருவுருவானது நம்மை தீய பார்வைகளில் இருந்து பாதுகாக்கக்கூடியது கற்பக விநாயகர் சிலையை நாம் நம் வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைப்பது நமக்கு செல்வ வளத்தை அளிப்பதாக நம்பப்படுகிறது வழிபடும் முறை காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் உள்ள கற்பக விநாயகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனம் தொட்டு பொட்டு வைத்து அவர் முன் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடலாம் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து விநாயகர் பெருமானுக்கு புள்ளினை சாற்ற வேண்டும் பின்பு அவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி தினம்தோறும் அவரை வழிபடலாம் இந்த வெள்ளருக்கு விநாயகரை வழிபாடு செய்தால் செல்வ செழிப்போடு வாழும் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சிவபெருமானின் ஜடாமுடியில் விரும்பி கூடியதும் இந்த வெள்ளருக்கும் பூக்கள் தான் அதனால்தான் விநாயகருக்கும் சிவனுக்கும் இந்த வெள்ளருக்கு பூவில் மாலை கட்டி வழிபடுவார்கள் விநாயகர் சிலையை வெள்ளருக்கு வேர்களை கொண்டுதான் பூஜிக்கிறார்கள் வெள்ளருக்கு பட்டைகளில் செய்யப்பட்ட திரியை வைத்துதான் தீபம் ஏற்றுகிறார்கள் வீட்டில் இதை வைத்து வளர்க்கும் போது எதிர்மறை சக்தியை தடுத்துவிடும் ஆனால் பால்வடியும் செடிகளை வீட்டில் வளர்க்க கூடாது என்பதால் இந்த எருக்கன் செடியையும் வீட்டில் வளர்க்க வேண்டாம் என்று சொல்வார்கள் அப்படியே செடியை வளர்ப்பதாக இருந்தால் சுத்தமாக வைத்து பராமரிக்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் இந்த செடியை சிவன் கோயிலில் நட்டு வைத்து விடலாம் அதற்கு பதிலாக வேர் கட்டையை வாங்கி வீட்டுக்கு முன்பாக கட்டிவிடலாம் விநாயகருக்கு வீட்டில் வைத்து பூஜை செய்யும் போது வெள்ளருக்கு வேர்களை பயன்படுத்த வேண்டும் இதனால் வறுமை நீங்கி வளம் கொலிக்கும் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி என்று எருக்கும் பூ மாலையை விநாயகருக்கு அணிவிக்கிறார்கள் இந்த வெள்ளருக்கு இலையின் சாறு விஷ பூச்சிகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது வெள்ளை எருக்கஞ்செடி இறை பூஜைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது சூரிய பகவானின் தன்மையையும் சிவபெருமானின் அம்சமாகவும் இந்த பூக்கள் கருதப்படுகிறது சிவனுக்குரிய அஷ்ட புஷ்பங்களில் முதன்மையானது இந்த வெள்ளருக்கு பூக்கள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி